யாரால தேவனை தடுத்து நிறுத்த முடியும், யாரால தேவனுடைய மனசை மாற்ற முடியும்னு தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். பாருங்க, யாத்ராயாமத்தின் புஸ்தகம் 32:7-14 வரை நம்ம வாசிக்கும் போது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்க அவரை மறந்து பாவம் செய்த போது தேவன் தம்முடைய கோபத்தில் மோசே கிட்ட பேசுறார். பாருங்க, 32:10 விதமாக சொல்லுது, ஆகையால் என்னுடைய கோபம் இவர்கள் மேல் வரவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உனக்கு ஒரு பெரிய தேசத்தை உண்டாக்குவேன் என்றார். பாருங்க, அண்ணன் சொன்னாரு, மோசே கிட்ட என்னுடைய கோபம் இவர்கள் மேல வரவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்? மோசே தேவனை தடுத்து நிறுத்துறான், மோசே தேவனை அனுமதிக்கல, மோசே தேவனுடைய வழியில குறுக்கல நிக்கிறான். அதனால தேவனால என்ன செய்ய முடியல? இந்த ஜனங்களை அழித்து போட முடியல. அங்க மோசே கண்ணீரோட தேவனிடத்துல மன்றாடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அழித்து போட திட்டம் கொண்டு எண்ணம் கொண்டு இறங்கிட்டாரு. இப்போ இவங்கள நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கூட மோசே கிட்ட சொல்றாரு, உனக்கு வேற ஒரு சந்ததிய, வேற ஜனங்களை நான் உனக்கு ஏற்படுத்தி தரேன், உண்டு பண்ணி தரேன், உருவாக்கி தரேன்னு. அங்க மோசேக்கு அவர் வேற ஒரு புதிய வாக்கு தத்துவத்தையும் கொடுக்குறாரு. மோசே சொல்றான், அப்படி இல்லை ஆண்டவரே, எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், இந்த ஜனங்களை நீங்க அழித்து போடாதீங்க, எதிராளிங்க, எகிப்திய ஜனங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே, உங்களால உங்க தேவனால இவங்கள வழி நடத்த முடியல, கொண்டு போக முடியல, பராமரிக்க முடியல, அதனால்தான் வழியில கொண்டு போட்டாருன்னு சொல்லுவாங்களே. அப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி 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 தேவனோட பரிந்து பேசுறான். பரிந்து பேசி தேவனுக்கு தேவனுடைய கோபாக்கனை இஸ்ரவேல் ஜனங்க மேல இறங்காதபடி தடுத்து நிறுத்துறான். அதுதான் பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது பாருங்க, யாத்ராயாகமம் 32:14 சொல்லுது பார்த்துக்கோங்க. அப்பொழுது கர்த்தர், இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் மோசே தேவனோட பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறான், அவரோட வாதாடுறான், அவரை விடல. தேவன் தம்முடைய ஜனங்களை அழைக்க மோசே அனுமதிக்கல, விடல. கடைசியில் என்ன நடக்குது பாருங்க, யாத்ராயாகமம் 32:14, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். தேவனுடைய மனசு மாறிடுச்சு, தேவனுடைய மனசு மாற்றப்பட்டது, மாறிஞ்சு. எப்போ? அங்க தேவனுக்கு முன்பாக நின்று பரிந்து பேச ஒரு மனுஷன் இருந்ததுனால. எனக்கு இருக்க சகோதரனே, சகோதரிய நண்பர்களே, பரிந்து பேசுற ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் தேவனால தம்முடைய நியாய தீர்ப்பை ஜனங்கள் மேல ஊற்ற முடியாது. பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் பிசாசால எந்த ஒரு சேதத்தையும் ஜனங்கள் மேல கொண்டு வர முடியாது. அங்க பார்த்துக்கோங்க, திறப்பின் வாசல்ல மோசே நின்றான். பாருங்க, ஆதியாகமம் 18:23 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாம் லோத்துவுக்காக பரிந்து பேசினான், ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறான், வாதாடுகிறான், சொல்றான், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தா நீர் அழித்து போடுவீரோ, 45 பேர் இருந்தா அழிச்சிருவீரா, 30, 20, 10 பேர் இருந்தார் அழிச்சிருவீரா, நீதிமான் துன்மார்க்கரோட நீதிமான்களையும் அழித்து போடுவீரா, அப்படி சொல்லி பேசி 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 ஆண்டோடைய கோபத்தை அவன் குறைச்சான். லோத்துவுக்காக பரிந்து பேசினா தேவன் லோத்துவை விடுவித்தாரு, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தான். பாருங்க, எசேக்கியா ராஜா 2:3-6 வரை வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜா தனக்காகவே பரிந்து பேசுறான். தீர்க்கதரிசி வரான், ஏசாயா வந்துட்டு சொல்றான், ராஜாவை பார்த்து வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்கு பண்ணிக்கவனு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ இனி பழைக்க மாட்டே, செத்து போயிடுவே அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே எசேக்கியாவில் தாங்கி கொள்ள முடியல, சோர்வரமா திரும்பி அழறான், ஜபம் பண்றான், சொல்றான், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உன்னையும் உத்தமமாக நடந்தேனே, என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பாரு ஆண்டவரே, நான் உமக்காக எவ்வளோ காரியங்களாம் நான் செஞ்சேன்,
அப்படின்னு சொல்லி ஜெபித்து, தேவனை நோக்கி ஜெபித்து மன்றாடி அழறாங்க பார்த்துக்கோங்க. ஆண்டோடைய மனசு மாறிச்சு. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷம் திரும்ப அவனுடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுக்குறாரு. என்னை கேட்குற சகோதரனே, சகோதரிய நண்பனை வெடித்து கொள்ளுங்க. ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான்னா தேவனால் தம்முடைய கோபாக்கினையை தேசத்தின் மேலே ஊற்ற முடியாது. ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தானா, பரிந்து பேசக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தானா, பிசாசால் எந்த சேதத்தையும் கொண்டு வர முடியாது. ஜெபிக்க பரிந்து பேச ஒரு மனுஷன் இல்லைன்னா தேவன் தனக்கு விருப்பமான காரியங்கள்லாம் செய்ய முடியும். ஜெபிக்க பரிந்து பேச ஒரு மனுஷன் இல்லைன்னா பிசாசு தனக்கு விருப்பமான காரியங்கள்லாம் செய்ய முடியும். தேவனையும் பிசாசையும் தடுத்து நிறுத்தக்கூடியது கண்ணீர் நிறைந்த பரிந்து பேசக்கூடிய ஒரு மனுஷனுடைய ஜெபம். எனக்கு இருக்கிற சகோதரனே, சகோதரியே நண்பனை விழித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, நண்பர்களுக்காக, உங்களுடைய அயலகத்தாருக்காக, உங்கள் சமுதாயத்துக்காக, உங்கள் ஊருக்காக, தேசத்துக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஆளுநர்களுக்காக ஜெபிங்க. உங்களை ஆளக்கூடிய அதிகாரிகளுக்காக ஜெபிங்க. பிரதம மந்திரிக்காக, ஜனாதிபதிக்காக, முதல்வர்களுக்காக, மற்ற மந்திரிகளுக்காக, உங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஞானத்துக்காக, வழிநடத்தலுக்காக ஜெபிங்க. மிக முக்கியமானது, நீங்க அதை செய்யற பட்சத்தில் தேவன் அவங்கள தொடுவார். தேவன் நன்மையும் சுபிட்சத்தையும் தேசத்துக்குள்ள கொண்டு வருவார். நீங்க அதை செய்யாத பட்சத்தில் தேவனுடைய கோபாக்கினையும் வரும், பிசாசும் எந்த சேதத்தையும் செய்ய முடியும். தேவனை தடுத்து நிறுத்தணும்னா நம்ம முழங்கால் படி போட்டு கண்ணீரோட ஜெபிக்கணும். பிசாசை நம்ம தடுத்து நிறுத்தணும்னா நம்ம முழங்கால் படி போட்டு கண்ணீரோட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் தேவனையும் தடுத்து நிறுத்தும், பிசாசையும் தடுத்து நிறுத்தும். நம்முடைய ஜெபம் தேவனுக்கும் தடையாக இருக்கும், கோபாக்கினையை நம்ம மேலே ஊற்றாமல் பிசாசுக்கும் தடையாக இருக்கும், சேதங்களை கொண்டு வராதபடிக்கு. எனக்கு இருக்கிற சகோதரனை, சகோதரியை நண்பனை விழித்துக்கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, தலைவர்களுக்காக ஜெபிங்க. நம்முடைய ஜெபம் இந்த நாட்களில் மிகவும் அதிகமாக தேவைப்படுது. கண்ணீரோடு ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. தேவனுடைய கரம், தேவனுடைய கோபாக்கனை மாறணும். பிசாசனுடைய சதிமோசங்கள் எல்லாம் நிலகுலைஞ்சு போகணும். தேவனுடைய ஆசீர்வாதம், கிருப, தயவு நம்ம மேலே ஊற்றப்படணும். ஜெபிங்க. எனக்கு இருக்க சகோதரனே, சகோதரிய நண்பரே, உங்களுடைய ஜெபம் தேவனுடைய கரத்தை நிறுத்தும். உங்களுடைய ஜெபம் பிசாசனுடைய கரத்தை நிறுத்தும். மறந்து போகாதீங்க, உங்களுடைய ஜெபம் தேவனுக்கு தம்முடைய கோபாக்னையை உங்கள் மேலேயும் மற்ற ஜனங்கள் மேலேயும் கொண்டு வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும். உங்களுடைய ஜெபம் பிசாசு சேதங்களை கொண்டு வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும். இதெல்லாம் உங்கள் கையில் இருக்கு, உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் பிறருக்காக ஜெபிங்க, பிறரை உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு அவங்களோட அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரிய நண்பனை விழித்துக் கொள்ளுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.